கோயிலுக்கு பண்ற தர்மங்கள் கூட இல்ல, சாமிக்கு பண்றது பத்து, ஏழைகளுக்கு பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிடலாம் ஐயா. உங்க பேர் என்ன? பேர் ராஜேந்திரன் ஐயா. ராஜேந்திரன், எந்த ஊரு? ஊரு பெற்றமுடி பக்கம் ஐயா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாட்டில் பொறுக்கிட்டு இருக்கீங்க. பாட்டில் பொறுக்கிறீங்களா? எங்கிட்ட வேலைக்கு போனா வேலை யாரும் தரமாட்டாங்க. கூட பிறந்தவங்களா? கூட பிறந்தவங்களாம் இருக்காங்க, அவங்களாம் போயிட்டாங்க, யாருமே இல்லாம புரியுங்களா. எப்படி சாப்பிடுங்க மூணு நேரம்? யாருன்னா கேட்பாங்க ஐயா, சாப்பாடு வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு கேட்பேன். தட்டி பாட்டில் பொறுக்குவோங்க ஐயா. முடியாதுங்க ஐயா, நடந்து நடந்து நிறைய பேர் பொறுக்குறாங்களா, அதனால நம்ம பேசாம யார்ட்டையும் கேட்போங்க ஐயா, அதனால சாப்பாடு வாங்கி தருவோம். எங்க படுக்கிறதுல? எங்க படுக்கிறீங்க? உங்களுக்கு வயசு எத்தனை? அது வயசு கரெக்டாக 28 ஐயா. கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? சட்டை தரேன் உங்களுக்கு. கர்ச்சி வாங்கி கொடுத்தா விப்பீங்களா? கண்டிப்பா விப்பேன். கர்ச்சி வாங்கி தரேன், ஹோல்சேல் கடையில எடுத்துறேன். கர்ச்சி 20 ரூபா 20 ரூபான்னு அப்படியே நீங்க இதை செய்யறது அப்படியே செஞ்சு இதை விட்டுட்டு இதை விட்டு நல்லா நீட்டா உங்களை ஆளை மாத்தி கர்ச்சி வாங்கி தரேன். ஒரு மோல ஒரு பாக்கெட் வாங்கி தரேன். இதை செய்யணும், இதை விட்டுருங்க. இதுல சட்டை இருக்கு, சட்டையை மோல வச்சுக்கோங்க, சட்டையை வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில குளிச்சிருங்க. நான் இப்ப உங்களுக்கு வந்து என்ன செய்யறேன், ஒரு கர்ச்சி பாக்கெட் வாங்கி தரேன், காலையில குளிச்சிருங்க. நான் அதுக்கு காசு நான் தரேன். நல்லா நீட்டா குளிச்சுட்டு நான் நீட்டா ஆளை மாறிட்டு காலையில பஸ் இதே பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஒரு கட்சி 20 ரூபா 20 ரூபா நீங்க ஒரு கட்சிக்கு 10 ரூபா திறமை இருக்குல்ல. தங்குறதுக்கும் நான் உங்களுக்கு ஒரு ஏற்பாடு இடம் ஒன்று ஏற்பாடு பண்ணி தரேன். இங்க ஃப்ரெண்டு கடை இருக்கு, நைட் அங்க படுத்துக்கோங்க. நீங்க இது குப்பை பொறுக்க வேணாம், இது தூக்கி போட்டுருங்க. ஃபுல்லாக கர்ச்சீஃப் வாங்கியாச்சு. இந்த கர்ச்சீஃப் இருக்கு, இது இருக்கு, ஃபுல்லாக இது ஃபுல்லாக கர்ச்சீஃப் தான். இதில் நீங்கள் விற்றாலே ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிக்கலாம். கரெக்டாக எல்லாத்தையும் கூச்சமே படக்கூடாது. ஒவ்வொரு பஸ்ஸாக ஏறுங்க, ஒவ்வொரு பஸ்ஸாக ஏறி கண்டிப்பாக ஒரு பஸ்ஸுக்கு 3-2 விற்பாங்க. எப்படி விற்பீங்க? கேட்குறேங்க நான், எல்லா கஷ்டமும் பஸ்ஸில் இருக்கவங்கள்ட்ட கேட்பாங்க. கேட்டு நான் விற்கிறேங்க. விற்கிறீங்களா? இந்த மாதிரி பாட்டில் பொறுக்கி இப்போ பொறுக்கி இந்த மாதிரி தொழில் எதுனா கிடைச்ச கூட நான் பார்த்துட்டு பேசாமல். அதான் இப்ப நான் உங்களுக்கு தொழில் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாச்சு. சின்ன சின்ன இது வந்து அப்படியே பெருசா ஆரம்பிப்போம். முதல்ல இந்த கூச்சம்லாம் போகணும். கூச்சம்லாம் விட்டுட்டு அண்ணா ஒரு கட்சி பண்ணா, கட்சி வேணுமா, கட்சி வேணுமா, 10 ரூபா 20 ரூபா என்ன ரேட் ஆகும் சொன்னார்ல, ரேட்டு தெரிஞ்சுக்கிட்டுல என்ன ரேட்டு, 20 ரூபான்னு 20 ரூபான்னு 30 ரூபான்னு 30 ரூபா என்ன ரேட்டு, ஒரு கட்சிக்கு 5 ரூபாலேருந்து 10 ரூபா லாபம் எடுக்கும். சரியா? எப்படியோ நீங்க பார்த்தாலும் இதுல நீங்க விற்றீங்கனாலே ஒரு நாளைக்கு 3 ரூபாலேருந்து 5 ரூபா கன்ஃபார்மா சம்பாதிச்சோம். சின்ன சின்ன வெளியே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த சட்டையும் கைது முதல்ல மாத்திருவோம். நாளையில ஒரு 10 மணி 8 9 மணிக்கெல்லாம் வியாபாரத்தை ஆரம்பிச்சிருங்க. 9 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சரியா? நாளைக்கு குளிச்சுட்டு ஆளே சேர்ந்து வரணும். நல்லா இருப்பீங்கய்யா, நல்ல வழி காட்டுவீங்க. அதாவது நீங்க உழைக்கக்கூடிய வயசு, நீங்க வந்து இப்படி குப்பை பொறுக்கிட்டு இருக்க கூடாது. வேற வழி யார்ட்டையும் கேட்டாலும் தர மாட்டாங்க. நீங்களா கூப்பிட்டு இந்த மாதிரி வழி காட்டுவீங்க, நல்லா இருப்பீங்க, இதோட நான் தெரிஞ்சுருங்க சொல்றேன். நீங்க வந்து மூணு வந்து காமிக்கிறோம். நாளைக்கு நீங்க பின்னாடி போனாலும் என்ன தான் பேசுவாங்க, பாரு அவன் பா செஞ்சா பாருமா, அப்படி அந்த அளவுக்கு சொல்லுவாங்க. நீங்க அதை மட்டும் மனசுல வச்சுட்டு இதுலயே எதுவும் உங்களுக்கு இதா இருக்கா, இதா இருக்கா என்கிட்ட சொல்லுங்க. வேற ஏற்பாடுனாலும் நான் பண்ணிக்கிறேன். ரோட்ல மட்டும் பொறுக்கிட்டு இருக்க கூடாது. சரியா? ஏதாவது ஒரு தொழில வேற வேலையை சேர்த்துனா கூட நான் சேர்த்துறேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணி இதே உங்களுக்கு பிடிச்சிரும். இந்த கையில் வச்சுக்கோங்க. இந்த காசை வந்து நீங்களே காலையில் நல்லா நீட்டாக குளிச்சுட்டு இந்த காசை ஒரு எப்படி அஸ்தி வர மாதிரி நினச்சிக்கோங்க. இதை வச்சு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ சாப்பிட்டுட்டு என்ன தேவையோ இதில் என்னென்ன தேவையை வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. கற்று போடுங்க. முதல்ல நானே ஒன்று வாங்கிருக்கேன். என்ன கஷ்டம் போய் வாங்கிக்கலாம். சரியா? தீர தீர வாங்கி வாங்கி விற்க ஆரம்பிச்சாரு.
ஆனா உழைக்கணும், நடக்கணும். கண்டிப்பா நான் நடந்து நடந்து அலைஞ்சு இந்த காலெல்லாம் அப்படி ஆகி கைலி சட்டை எல்லாம் இப்ப கையில கிடைச்சிருச்சு, சட்டை கிடைச்சி எல்லாம் கிடைச்சிருச்சு. குளிச்சணும், குளிச்சுட்டு முதல்ல பாத்ரூம் போய் குளிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சரியா, வேற எது வேணுமா? இல்லண்ணா, சந்தோஷமா இப்ப உங்களுக்கு? இப்ப மனசு சந்தோஷம். வரைக்கும் வந்தீங்க, நீங்களா கொண்டு வந்தீங்க, சொன்னீங்க எந்த மாதிரி ஒரு வேலை கிடைச்சது அது எனக்கு போதுங்க. அவ்வளவுதான், கரெக்டா இனிமேல் இல்லாட்டி நான் மனசுனே கிடையாது. இப்ப என்ன கஷ்டம்னாலும் எனக்கு போன் பண்ணுங்க, கவலைப்படாங்க. யார் இல்லை கவலைப்படாங்க, உலக ஃபுல்லா சொந்தக்காரங்களா, எங்கனாலும் இருக்கலாம். அடி இல்லாம நல்ல என்ன செய்யறது தெரியாம பாட்டு போட்டு தெரிஞ்சேன், வழி கொடுத்துட்டீங்க. இது எனக்கு என் தட்டில் சாப்பாடு இருந்தால் பார்த்தாது, என் பகுதி தட்டில் இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடு இருக்கும், அவன் நல்லா இருக்கும். அப்போ நான் கடவுளை கும்பிட்றேன்.